ஏன் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம். இது எல்லாமே நம்ம காலையிலேயே செஞ்சிடணுங்க, அப்போ தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி சமையல். நம்ம எல்லாம் எங்களில் அன்பும் ஆரோக்கியம் பெருகிட இறைவனை பிரார்த்திப்போம். இன்றைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் பழைய சாதத்தில் எப்படி வடகம் ஈஸியாக செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோங்க. அதாவது நம்மளுக்கு சாப்பாடு மீதி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து கீழே எல்லாம் நம்ம கொண்டு போய் போட முடியாதுங்க. ஏன்னா இன்றைக்கி விற்கிற விலைவாசிக்கு வந்துட்டு நம்ம அரிசி வந்து வேஸ்ட் பண்ணவே முடியாது. அதனால் இந்த மாதிரி சாதங்கள் கொஞ்சம் மீதி ஆச்சு அப்படின்னா டக்குனு இந்த மாதிரி வடகமாக போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த வடகம் வந்து ரச சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு சிலர் வந்து இந்த வடகம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காகவே நைட்டே நிறைய சாதம் ரெடி பண்ணி வச்சு காலையிலே இந்த வடகம் வந்து போடுவாங்க. அந்த மெத்தையிலையும் நம்ம செய்யலாம். சாதம் வந்து நிறைய மீதி ஆயிடுச்சுனாலும் இந்த மாதிரி வடகம் போட்டுக்கலாங்க. இப்போ இந்த ரெசிபி வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளே ஈஸ்வரி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. பழைய சாப்பாடு வந்து நைட்டு செஞ்சது நிறைய இருந்ததுங்க, தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். இது வந்து நல்லா நம்ம புளிஞ்சிக்கலாங்க. இதில் வந்து நம்ம வடகம் போட்டுக்கலாம். புளிஞ்சு ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கலாங்க. இன்னும் வெயில் நல்லா அடிக்குது இந்த டைமில், இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் மீதியாச்சு அப்படின்னா தண்ணி ஊற்றி வச்சுட்டு வடகம் போட்டுக்கலாங்க. நம்ம சாதமெல்லாம் புளிஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. நேற்று சாப்பாடு வந்து பாத்திரத்தில் வச்சுருந்தேங்க, கொஞ்சம் அடி பிடிச்சிருச்சு லைட்டாக. ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்திக்கலாங்க, ஒரு வரமிளகாய் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு காரம் நல்லா சுருக்குன்னு வேணும்னா இன்னும் கூட ஒரு ரெண்டு மிளகாய் சேர்த்திக்கலாம். நான் வந்து எங்கள் வீட்டில் குட்டீஸ் எல்லாம் நல்லா இந்த வடகம் விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால் காரம் கம்மியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிளகாய் சேர்த்திருக்கேங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டும் கூட நம்ம உப்பு பத்தலை அப்படின்னா நம்ம சால்ட்டு சேர்த்திக்கலாம். ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம இந்த சாதத்தை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்திக்கலாங்க. ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது, ஒன்று ரெண்டு சாதம் இருக்கிற மாதிரி கரெக்டாக அரைச்சிக்கணுங்க. அதாவது அந்த குரணப்பதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பக்குவத்துக்கு நம்ம அரைச்சிக்கணும். தண்ணி விடாமல் போட்டு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்குங்க. இது எல்லாமே நம்ம காலையிலேயே செஞ்சிடணுங்க, அப்போ தான் அந்த வெயிலுக்கு வந்து நல்லா நம்மளுக்கு காஞ்சி வந்துடும். நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்க, இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுறலாங்க. இந்த கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாங்க. இப்போ வந்து நல்லா கலந்துட்டேங்க. எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குன்னு பாருங்கள். இது இருக்கட்டும். ஒரு காட்டன் கிளாத்தில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோன்னா இது பார்த்திங்களா, இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டோம் அப்படின்னா ஈஸியாக காஞ்சிருங்க. நமக்கு இந்த மாதிரி சில்வர் தட்டில் கூட நம்ம வச்சுக்கலாங்க. காட்டன் கிளாத்து நமக்கு போடுறதுக்கு சிரமமாக இருந்தது அப்படின்னா ஒரு தட்டில் கூட இந்த மாதிரி குட்டி குட்டியாக போட்டு எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி வெயிலுக்கு ஒரே நாள் நல்லா காஞ்சிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாட்டு வடகெல்லாம் கடையிலையே கிடைக்குது, இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்ம கைவிட போடும்போது அது டேஸ்ட்டே ஒரு தனிங்க. இதெல்லாமே போட்டுட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம வடகம் எல்லாம் காய வச்சிட்டோம். காற்று தூக்காமல் இருக்கிறதுக்கு கல், கொஞ்சம் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி எல்லாமே வச்சுருக்குங்க. இது காஞ்சதுக்கப்புறம் பார்ப்போம். நம்ம வந்து வடகம் நேற்று காய வச்சுருந்தாங்க ரெடி பண்ணிவிட்டு, அந்த வடகம் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் நல்லா காஞ்சிடுச்சுங்க. சரிங்களா, நல்லா கலகலன்ட்டு எப்படி சவுண்டு கேட்குது. நான் இந்த வடகத்தை வந்து இந்த காட்டன் கிளாத்தில் போட்டுட்டுங்க. நல்லா இப்போ காஞ்சதுக்கப்புறமா பேக் சைடில் அப்படியே லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு திருப்பி கொஞ்சம் ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க. இப்போ இது வந்து நம்ம பொரிச்சிக்கலாங்க. இப்போ இந்த வடகம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தேவைக்கு மட்டும் பொரிச்சுட்டு மீதி வந்து ஒரு ஏற்கனவே பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம தேவைங்கும்போது எடுத்து பொரிச்சிக்கலாம். இந்த வடகம் வந்து இந்த மொறுமொறுப்புத்தன்மை அப்படியே இருக்குங்க. நம்மளுக்கு எண்ணெய் வந்து சூடாகிடுச்சுங்க. நம்மளுடைய சாதத்தில் செஞ்ச வடகத்தை பொரிச்சுக்கலாங்க.
மசாலாவை எப்படி வருதுன்னு பாருங்கள். எல்லாம் வடகமே சேர்த்திக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து கொள்ளு குழம்பு கொள்ளு ரசம் வச்சுருக்கேங்க. அதுக்கு வந்து இந்த வடகம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய வடகம் எல்லாம் அழகாக பொறிச்சு எடுத்துட்டோங்க. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் கொள்ளு பருப்பு கொள்ளு ரசம் வச்சுருந்தேங்க. அதுக்கு வந்து இந்த வடகம் வந்து பொறிச்சுருக்கேங்க. இந்த வடகம் வந்து ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஏங்க, நான் செஞ்ச இந்த வடகம் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம இஸ்ரீ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.